பர செஞ்சாரு நிறைய பேர் இருக்காங்கனால அலௌட் இல்லன்னு சொல்லிட்டாங்க ஜாலியா இருக்கு போக முடியாது அது மாதிரி எல்லாம் குளிக்க முடியாது இது அது ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதான் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க அங்கே தண்ணி வருது தெரியுதா அதுக்கு மேலேருந்து தண்ணி வருது ஒருவேளை அங்கே தான் நம்ம போகிறோமா என்னன்னு தெரில எனக்கு இது ஃபஸ்ட் டைம்லாம் நம்ம ஒன்றும் தெரில உனக்கு கட்பே இங்கே பார்த்து அந்த போர்டை ஒருவடியாக அந்த இடத்துக்கு போகணும் போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்தாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரி ஷூஸ் நான் உங்கள் கிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரங்கணி போகிற ரூட்டை தான் இருக்கும் நீங்கள் டம்ளைன் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா குரங்கணி போயிட்டுருக்கோம் எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இதுவரைக்கும் நான் குரங்கணி போனதே கிடையாது இதான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அது எப்படி இருக்கும் அது ரூட் எப்படி இருக்கும் எதுவுமே எனக்கு தெரியாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் குரங்கணி போகிறேன் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேனியிலேருந்து போடி ஃபஸ்ட்டு வந்துடணும் போடியிலேருந்து முந்தல்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அந்த முந்தல் வந்து பார்த்தீங்கன்னா அதான் அடிவாரம் அந்த முந்தல்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் போனீங்கன்னா போடி மெட்டு போகும் போடிமெட்டு பூப்பாறை கேரளா அந்த மாதிரி போகும் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரங்கணி ரோட்டு போட்டுருவோம் அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேஷன் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ளே முந்தலுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரங்கணியில் வரும் இப்போ நம்ம அந்த ஊரை கிராஸ் பண்ணி ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்துருப்போம்னு நினைக்கிறேன் மொத்தமேவும் இப்போ வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது கேட்குதா ஒரு சத்த சைடில் சில சிலன்னு ஒரு சவுண்ட் கேட்கு கேட்குதா வாங்க அந்த சத்தம் என்னன்றதே இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அருவிக்கு போகிறோம் யார் கூட போகிற போகிறோம்னா என் நட்பு கூட சுரேஷ் கூட நானும் இவனு மட்டும்தான் வந்தோம் வேறு யாரும் வரல ரெண்டு பேர் மட்டும்தான் வந்தால் இப்போ நான் அருவியை காட்டுறேன் காட்டவா இது பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டில் இங்கே பாலம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அருவி வாடா போண்டா ஓடியா ஓடியா என்ன பாட்டு வாராய் தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு நம்ம வண்டி பய உள்ள இங்கே தான் நிற்கிது இது பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் ஒரு ரூட் வச்சுருக்காங்க இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் நம்ம என்ன போடுறோம் பழைய பல பல காடு தாண்டி வீடு தாண்டி நீ வழுக்குதுரா ஸ்லிப்பர் இங்கே கழட்டி விட்டு போயிடும்ண்ணா வாருங்கோ கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் நினைக்கிறேன் செப்பலை கழட்டிடுறான் பயங்கரமாக வழுக்குதுங்க ஓய் வெறுங்காலில் கிரிப்பு இருக்குங்க பாருங்கோ 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 ஆ வாருங்க சுரேஷ் குளிக்கிறீங்களா நான் குளிக்கலாம் தண்ணிக்குள்ள போவாரா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அருவிக்கு வந்தாச்சு சவுண்டு கிளியராக கேட்குதான்னு தெரில பாருங்க தண்ணி இப்போ ஜில்லட் இருக்கு மணி பார்த்தீங்கன்னா 12:30 ஆச்சு வாங்க போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டே இருக்கு ஈஸியாக குளிக்கலாம் போல கீழே உட்காந்து ஜாலியாக இருக்கு இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேறு லொக்கேஷன் எதாக இருந்தால் போகலாம் அப்படியே கீழே காட்டுறேன் கிரி ஃப்ரெண்ட்ஸ் இடம் செம்மையாக இருக்குது கொஞ்சம் குட்டி ஃபால்ஸு நம்ம கீழே அப்படியே உட்காந்து குளிச்சுக்கலாம் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரு இது கீழே போகிறதே கொஞ்சம் ரிஸ்க்கு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்தே குளிக்கலாம் இல்லை சண்டே வந்தீங்கன்னா இங்கே செம்மையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சுருளி குட்டி சுருளி மாதிரி இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குளிக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீவரு ப்ளஸ் கோல்டு இருக்கனால நான் குளிக்க மாட்டேன் எனக்கு தண்ணி காலை வச்சதுக்கே அங்கே ஜிவ்வுன்னு இருக்குது நட்பு இவன் குளிச்சனா இப்போ நான் லேட் ஆகும் அதனால் நம்ம மேலே போவோம் இன்னும் நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கண்டி பண்ணலாம் இந்த இடத்த விட்டு போயிடலாம் பை சொல்லிடுங்க இந்த இடத்துக்கு பாரு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க குரங்கணி நான் இன்றைக்கி தான் வரேன் அதனால எனக்கு தெரியுது இவ்வளோ இடம் இருக்குமான்னு எனக்கே தெரியாது ஸோ போயிட்டுருமா போமா வாங்க அடுத்த இடத்துல அடுத்த லொக்கேஷனில் மீட் பண்ணுவோம் இதுதான் தேடிக்கு இருந்தோம் மாட்டிக்கிச்சு அங்கே தான் வந்திருக்கோம் பார்த்தீங்களா ஆனால் இந்த ஃபால்ஸில் போக முடியாது அது மாதிரிலாம் குளிக்க முடியாது இது அதுக்கு அடுத்து அவ்வளோதான் ஒரு 1.5 kilometers கூட இருக்காது பார்த்தீங்கன்னா இங்கேயே தண்ணி வந்துட்டுருக்கு இதோட மெயின் ஃபால்ஸ் வந்து ஒரு மேலே இருக்குது குரங்கணி ஃபால்ஸ்னால் நிறையா சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா மெயின் ஃபால்ஸ் வந்து மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து வர தண்ணியே தான் அது ஃபுல்லாகவே கீழே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி வருது அப்படியே இங்கே நம்ம நிற்கிற இடத்துல இந்த பாலத்துலேயே போகுது ஆனால் அங்கே பயங்கரமாக இருக்குது எங்களால் இதெல்லாம் குளிக்க முடியாது
குளிக்கிற இடம்னா இப்போ நம்ம முன்னாடி காமிச்ச ஃபால்ஸில் சூப்பராக குளிக்கலாம். ஸோ அங்கே அடுத்த லொக்கேஷனுக்கு போவோமா? ஏன்னா நான் பேசிக்கிட்டே இருந்தேன், உங்களுக்கு போர் அடிச்சிடும், வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. அதனால் நட்பே அட்டென்ஷன், அப்படியே நிற்கணும், ஃபோட்டோ எடுப்போம். ஸோ வா போவோம், நம்ம வண்டியை வேறு திருப்பிட்டோம். பாய் சொல்லு, அதுக்குள்ளேயும் வீடியோ முடிச்சிருக்காடா லூசு பண்ண. போமா அடுத்த இடத்துக்கு, இந்த வழி தான் போகணும். இங்கேருந்து பார்த்தாலே சூப்பராக தெரியுதுடா ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதான்ட்டு அவங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். அங்கே தண்ணி வருது தெரியுதா, அதுக்கு மேலேருந்து தண்ணி வருது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதா, ஆனால் அந்த இடத்துக்குலாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ரூட்டே மொதல் குரங்கணி ரூட்டே இன்றைக்கி தான் தெரியும், குரங்கணிக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. பாருங்கள் அங்கே தண்ணி இதுக்கு மேலே செம்மையாக வருதுங்க. இப்போ எப்படி ஆகி போச்சுடா, அங்கே அங்கே இருக்குது, அங்கெல்லாம் போனால் பயங்கரமாக இருக்கும் போல். ஒரு வாள் அங்கே தான் நம்ம போகிறோமா என்னன்னு தெரில எனக்கு. இது ஃபஸ்ட் டைம்லாம் நம்ம ஒன்றும் தெரில. உனக்கு எதுவும் தெரியும்? எனக்கு தெரியாது எதுவும். அங்கே ஒரு தண்ணியை பாரு, கீழே பூரா ஒரு தோட்டமாக தான் இருக்குது, தென்னந்தோப்பாக இருக்குது. தோட்டம் தோட்டம் அப்படியே தோட்டத்துக்கு தண்ணி வருதுடா. அங்கே போகிற அங்கேருந்து வருதுடா. அங்கே இந்த பாயிண்ட் இருக்கா, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஒரு சின்ன பாயிண்ட்டாக இருக்குது, அவ்வளோ நம்ம ஃபோன்லாம் அவ்வளோ ஜூம் ஆகாது. அவருங்க அங்கே ஒரு பாயிண்ட் தெரியும், இன்னொன்று ஒரு பாயிண்ட் தெரியுது. மூணு பாயிண்ட் தெரியுது, சூப்பராக மூணு இடத்துல தண்ணி வருது தெரியுது. மழை காலம்னால செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக வாங்க, மிஸ் பண்ணாதீங்க இந்த ஏரியா. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, நல்லா சமைச்சு சாப்பிட்றதுக்கு, கிளைமேட்டு அப்படியே சூப்பராக இருக்குது. நட்பே இங்கே பார்த்து அந்த போர்டை இறங்கி போய் காமிச்சது என்னான்னு பாரு. கம்யூனிட்டி பேஸ்டு எக்கோ டூரிசம் அட் டாப் ஸ்டேஷன் கொட்டக்குடி வேலி, ட்ரெக்கிங் ரெக்யூர்டு ப்ரீ பெர்மிஷன், ட்ரெஸ்பாஸ் பனிஷபிள் அண்டர் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் 1882, டு நாட் கேரி பிளாஸ்டிக் பேக்ஸ். அப்படி என்றால் மீனிங் என்ன என்னன்னு தெரியுமா? நான் சொல்லவா? சொல்லு. பார்த்தேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் அலோடு இருக்குது. ஆனால் ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் பெர்மிஷன் வாங்கி இங்கே ட்ரெக்கிங் போகணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆக்ட் இருக்குது, அதாவது நம்ம பனிஷ் பண்ணுவோம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. சரிங்களா, நீங்களா என்னத்த பள்ளியோடத்தில் படிச்சிங்க? சாரி, ஸ்கூல். இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெக்கிங் அலோட் இருக்குது, ஆனால் ப்ராப்பர் ப்ரொசீஜரோட ப்ராப்பராக எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்லேயும் ப்ளஸ் போலீஸ்ட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கிட்டு இங்கே ட்ரெக்கிங் போகலாம். இதுதான் நான் இந்த இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், குரங்கணி தீ விபத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபாரஸ்ட் இது. அது பார்த்திங்கன்னா இங்கே தான் நடந்துச்சு. அது கரெக்டாக நான் 12th மேக்ஸ் எக்ஸாம் எழுதுகிற அன்றைக்கி நடந்துச்சு. இங்கே குரங்கணி ஃபயர் ஆக்சிடெண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக மேக்ஸ் எக்ஸாம் எழுதுகிற அன்றைக்கி பப்ளிக் எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டுருக்கப்ப அப்போ பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டரில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா தீயை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருந்தாங்க. நம்ம போவோம். பிளாஸ்டிக் பேக்ஸ், ஆமாம், பிளாஸ்டிக் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாங்க, ஃபாரஸ்ட் தாங்க அது உள்ள. வாங்க போகலாம் நம்ம அடுத்த இடத்துக்கு. தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாதையில் வந்தோம், அவனுக்குள்ளே கொட்டக்குடின்னு போட்டிருந்துச்சு. இங்கே ஒரு நேராக ஒரு பாதை போகுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாதை போகுது. இந்த பாதை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபால்ஸை கனெக்ட் பண்ணி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அந்த திசையில். ஆனால் இதுக்குள்ளே ஒரு ரவுண்டு போவோம், போய் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எப்படி தான் இருக்குன்னு தான் பார்ப்போம், சும்மா ஒரு ரவுண்டு போவோம். சகதிக்குள்ள பார்த்து தெரிஞ்சிருந்த போகுது. ஏ நட்பே உண்மையிலேடா, அங்க ஒரு வீடு தெரியுதுரா. மெதுவாகவே போவோம். ஏ அவாட்ட வைய மாட்டாங்களே, அடுத்த தோட்டத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். இல்லடா ரோடு இருக்குடா, ரோடு இருக்குடா, ரோடு வேற எங்கேயோ போகுதுடா. கீழே ஒரு ஆறு பாதை கிடைத்து விட்டது, இங்கே தண்ணி இருக்கிறது. ஓடிப்போது
அது அப்போ அதிலிருந்து மீனுக்காக வெயிட் பண்ணுது போல. நான் வாங்கி தரேன் உனக்கு மீன். கிங்ஃபிஷர் உட்காந்துருக்கு. உனக்கு மீன் வேணுமா? நான் வாங்கி தரேன் உனக்கு. எனக்கு ஒரு ஃபோட்டோவுக்கு மட்டும் போஸ்ட் கொடு. கோரி இங்கே தண்ணி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஒரு பாலத்து மேலே நிற்கிறோம் நம்ம. இந்த ஆளுங்க நிற்கிறாங்க, பார்ப்போம் இதுக்கு மேலே ஏறுவோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கு ரூட் தெரியாதா? அத்தாடி ஒன்றும் இல்லை, இருங்க. பைக்கை ஓட்டையை போட்டாங்கன்னு வச்சுக்க, யார் செலவு பண்ணுறது? போங்க போங்க, நல்ல பிள்ளையாக இருக்கும். பூரா மாட்டு மாடி வெடியா அந்த இடத்துக்கு போகணும் போகணும் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த இடம், ஃபைனலாக டச் பண்ணியாச்சு. எங்கே வருது எப்படி வருதுன்னே தெரியல. நம்ம வந்ததில் குரங்கனியை சுற்றி பார்த்தது இந்த மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏதோ தோட்டத்துக்கு போகிற பாதை பின்னாடி தெரிகிறது, ஜீப் பாதை. இதுவும் பாதை தான். நம்ம நிற்கிறதும் இந்த நடுவில் தண்ணி போயிட்டுருக்கு. மேலேருந்து வர தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாதையில் வந்து போயிட்டுருக்கு. இதுதான் நம்மளுக்கு அங்கேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, தண்ணி ஃபால்ஸ் மாதிரி. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது ஒவ்வொரு இடத்துலையும் கட்டாய் கட்டாய் போகிறப்ப அந்த மரம் இல்லாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே தெரிஞ்சிருக்கு. அந்த குட்டியாக இருந்தது வந்து இங்கே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. மக்களே அப்பா வந்து தேடிட்டு இருந்தேன், கண்ணில் பட்டுச்சு வீடியோ எடுக்க முடியலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த குட்டி அருவி இருந்தா தெரியுது பார்த்தீங்களா, பெரிய அருவி எனக்கு குட்டியாக தெரியுது. இந்தா இப்படி தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து வர தண்ணி தான் இதில் போகிறது. இந்த பள்ளத்தாக்குக்குள் போய்க்கு இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வரதான். இது வந்து செகண்ட் ஸ்லாட்டே நம்ம கண்ணுக்கு தெரியுது, ஃபஸ்ட் ஸ்லாட் மேலே இருக்குது, மூணாவது ஸ்லாட் இது கீழே இருக்குது போல். நம்மளுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்க வேணாம். எடுத்தாச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தா இப்போ தான் நம்ம குரங்கனிக்குள்ளேயே வந்திருக்கோம். இங்கே தான் குரங்கனி போர்டே இருக்குது. அப்போ நம்ம வேறு எங்கேயோ போயிருக்கோம்டா, கொட்டக்குடின்ற ஊருக்குள்ளே போயிருக்கோம் நம்ம. கொட்டக்குடின்னு ஊர் போர்டு போட்டுருந்துச்சு, அதுக்குள்ளே ஒரு ஃபால்ஸ் போயிருந்துச்சு. அப்போ குரங்கனி ஃபால்ஸ்ன்றது இதுக்கப்புறம் இதான் இருக்குது போல். ஸோ வாங்க போவோம், என்னதான் ஆகுதுன்னு. எவ்வளோ தூரம் அளவுடுனாரு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த குரங்கனி ஊருக்குள்ளே தான் இருக்கும். அந்த ஃபால்ஸுக்கு போக முடியாது, அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபாரஸ்ட் ரேஞ்சர் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு நாள் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா குரங்கனி போய் மேலே போய் ஃபால்ஸ்லாம் வீடியோ எடுப்போம். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாலத்து மேலே நீங்கள் எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குங்க. குரங்கனி பூரா எங்கிட்ட போய் அடி வரனால எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தேனிக்குள்ள இருக்க லொக்கேஷனே நிறைய பேருக்கு தெரில. நான் தேனியே பார்த்தீங்கன்னா பெரிய டூரிஸ்ட் பிளேஸு, இங்கே நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. நானே இப்போ தான் ஒன்றா பார்த்துட்ருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். பை ஃப்ரெண்ட்ஸ், பை சொல்லிடுறேன். பாய் சுரேஷோட நானும் உங்கள் கிரி போயிட்டு வரேன். பாய் 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 பாய்.